சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். காசி தமிழ்ச்சங்கம் என்ற பெயரில் பாஜகவினர் நாடகம் நடத்துவதாக விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக பிறந்து இருப்பது திராவிட அரசியலுக்கு ஊறு விளைவிக்கும் என்றும் அதனை பாஜக பயன்படுத்திக் கொள்ளும் என்றும் விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கருத்து தெரிவித்தார். மேலும் பாஜகவினர் காசி தமிழ்ச்சங்கம் என்ற பெயரில் நாடகம் நடத்துவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் பாஜகக்காரர்கள் நிறைய காமெடி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நகைச்சுவை செய்து அவர்களே நகைத்து கொண்டிருக்கிறார்கள், சிரித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பாஜகவை கண்டு யாரும் அச்சப்படுவதற்கு எதுவும் இல்லை. தமிழ்நாட்டை குறி வைத்திருக்கிற பாஜக இளையராஜா போன்றவர்களை வைத்து இங்கே அரசியல் செய்யலாம் என்று கனவு காணுகிறார்கள். காசியில் தமிழ்ச்சங்கமம் என்கிற பெயரில் ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அதை பொருட்படுத்தவில்லை, அதற்கு பெரிய முக்கியத்துவம் தரவில்லை. எனவே அதை பற்றி நாம் பேசுவதில் எந்த பொருளும் இல்லை. ஜெயலலிதா அம்மாவுடைய தலைமையில் இயங்கிய அதிமுக இன்றைக்கு 4 குழுக்களாக சிதறியிருப்பது ஜெயலலிதா அம்மாவுக்கு செய்கிற தம்முடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட இவர்கள் அந்த அம்மாவுக்கு செய்கிற துரோகம். அதிமுக சிதறுவது அதிமுக மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள திராவிட அரசியலுக்கு ஊறு விளைவிப்பதாக அமையும். பாஜக அதை பயன்படுத்திக் கொள்ளும் என்பதை அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அண்ணா கிராமம் ஒன்றியம் சார்பில் அண்ணா கிராம ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான அருள்செல்வன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் 60வது பிறந்தநாள் மணிவிழா சொற்பொழிவு பொதுக்கூட்டம் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பேராசிரியர் சுப வீரபாண்டியன், மதிமுகவின் செந்தில தீபன், சமூக ஆர்வலர் பேராசிரியர் சுந்தரவள்ளி ஆகியோர் சொற்பொழிவு ஆற்றுகிறார்கள். இதற்கான தொண்டறிக்கையை மேல்பட்டம் பாக்கத்தில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் தாமரைச்செல்வன் கட்சியின் நிர்வாகிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது அண்ணா கிராமம் ஒன்றிய செயலாளர் அருள்செல்வன், நெல்லிக்குப்பம் நகர செயலாளர் புலிகொடியன், மேல்பட்டம்பாக்கம் நகர செயலாளர் முகமது இத்ரீஸ், மாவட்ட துணை அமைப்பாளர் தியாகு, பன்ருட்டி நகர செயலாளர் சவுந்தர், மேல்பட்டம்பாக்கம் ஜோதிபாஸ், ஒன்றிய துணை செயலாளர் அன்பா பாண்டியன், பிரம்மமூர்த்தி, ராஜ்குமார், தர்மாவழவன், ஐயப்பன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். அரியலூர் மாவட்டம் தா பழுவூர் ஒன்றியத்திற்குட்பட்ட காசாங்கோட்டை கிராமத்தில் குடும்ப விழாவிற்காக சென்றவர்களை வழிமறுத்து ஜாதியை சொல்லி திட்டி தாக்குதல் நடத்திய ஜாதி வீரர்கள் மீது விக்ரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து அரியலூர் அண்ணா சிலை அருகே இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரியலூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் மருதவாணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொறுப்பாளர்கள் அன்பானந்தம், தனக்கோடி, கருப்புசாமி, கண் குழஞ்சி, செய்தி தொடர்பாளர்
ஆர் சுதாகர், ஒன்றிய செயலாளர்கள் தங்கராசு, தேவேந்திரன், உத்திரபாதி, சுழங்குடி கண்ணன், ஒன்றிய பொருளாளர் பூமிநாதன், மாவட்ட அமைப்பாளர்கள் ராஜேந்திரன், பரணிதரன், ஜெயக்குமார், பாலசிங்கம், செந்தில்குமார், சிறுகளத்தூர் கந்தன், நகர செயலாளர் தலித்தாசன், ஜெயங்கொண்டம் நகரமன்ற தலைவர் சுமதி சிவகுமார், செந்தூர் பேரூராட்சி தலைவர் செல்லம் கடம்பன், ஒன்றிய கவுன்சிலர் பார்த்திபன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். காசாங்கோட்டையில் கடந்த 20/11/2025 அன்று 2022 அன்று இரவு 8:30 அளவில் மஞ்சள் நீராட்டாக சீர்வரிசை எடுத்துச் சென்றவர்களை வழிமறித்து அவர்களுடைய சீர்வரிசை தட்டுகளை உதைத்து பிடுங்கி உதைத்து தள்ளி சாதியை சொல்லி இழிவுபடுத்திய அந்த சாதி வெறியர்களை அவர்கள் மீது விக்கிரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சிறுத்தைகளுடைய போராட்டத்திற்கு பிறகு 23 மாலை அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று 5/12/2022 இத்தனை நாட்களாகியும் அந்த சாதியவர்களை காவல்துறை இதுவரை கைது செய்யவில்லை. கைது செய்வதற்கும் காவல்துறை தயாராக இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதை விட்டுவிட்டு ஊர் தெருவிலே யார் சாதி கலவரத்தை தூண்டினார்களோ அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிற இந்த மாவட்ட காவல்துறையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இக்கோட்டையில் சாதி வெறி செய்த சாதி வெறியர்களை இன்னும் ஓரிரு நாட்களில் காவல்துறை கைது செய்யவில்லை என்றால் அரியலூர் விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைந்து அரியலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த டி பாரந்தூர், குமாரப்பள்ளி ஆகிய கிராமத்தில் ஆதி திராவிட மக்கள் 70 2001 அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. பட்டா வழங்கிய நிலத்தினை அழந்து பயனாளிகளுக்கு கொடுக்காமல் அதிகாரிகள் காலம் தாழ்த்தியதாக உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் 2021 சம்பந்தப்பட்டோருக்கு நிலம் அழந்து கொடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் இதுவரை இதுகுறித்து அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஓசூர் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தர்ணா போராட்டம் ஈடுபட்டனர். பின்னர் ஒசூர் சார் ஆட்சியர் சரணாவிடம் விசிகாவினர் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக் கொண்ட சார் ஆட்சியர் விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இந்த போராட்டத்தில் ஒசூர் தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன், நகர செயலாளர் ஜி பி கிருஷ்ணன், ஒன்றிய செயலாளர்கள் முத்துக்குமார், முரசுநாடு நாராயணன், நகர அமைப்பாளர் சூரியவழவன், தொண்டரணி மாவட்ட துணை அமைப்பாளர் வினோத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வருடாந்தோறும் ஆதி திராவிட மக்களுக்கு பல கோடிகள் ஒதுக்கீடு செய்வதாக பட்ஜெட்டில் அறிவிக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஆதி திராவிட நலத்துறை மூலம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டுமனைப்பட்டா தனியார் நிலத்தை கையகப்படுத்தி வீட்டுமனைப்பட்டா வழங்குவது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அப்படி வழங்கிய நிலத்தினை பணத்தையும் பெற்றுக்கொண்டு நில உரிமையாளர்கள் நீதிமன்றம் சென்று அந்த மக்களுக்கு அந்த இடத்தை ஒப்படைப்பதில் வழக்கு காலதாமதமாகிறது. ஆதி திராவிட நலத்துறையும் அந்த வழக்கை சரியாக நீதிமன்றத்தில் எதிர்கொள்வதில்லை. மாறாக அதாவது மூன்றாவது பார்ட்டியாக நாமளும் நீதிமன்றம் சென்று மக்களுடைய தரப்பினுடைய வாதங்கள் மூலம் வழக்கறிஞரை வச்சு தனியாக நம்மளும் நீதிமன்றம் சென்று வெற்றி பெற்று வந்தாலும் உயர்நீதிமன்ற ஆணை பிறப்பித்தும் டிபாரந்தூர், குமாரனப்பள்ளி போன்ற கிராமங்களில் தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிட மக்களுக்கு வீட்டுமனை பெற்ற அளவீடு செய்து தருவதை திட்டமிட்டு சாதிய உள்நோக்கத்தோடு மாவட்ட ஆட்சியர் காலத்தை கடத்தி கொண்டு வருகிறார். இது வன்மையாக கண்டனத்துக்குரியது. மதுரை விமான நிலைய சாலையில் 12 உயரமுள்ள சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கரின் வெண்கல சிலை நிறுவப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா வரும் டிசம்பர் 9 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெறவுள்ளது. இதில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை திறந்து வைக்கவுள்ளார். சிலையை திறந்து வைக்க வருகை தரும் விசிகா தலைவர் அவர்களையும் தமிழக முதல்வர் அவர்களையும் வரவேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உழவர் விளம்பரம் ரொட்டிகள் ஒட்டப்பட்டு வருகின்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் முனியசாமி, சிவபிரகாசம், பால்பாண்டி, வடிவேலு, உதயகுமார், வெற்றி அம்பேத்கர் உள்பட பலர் கலந்து கொண்டனா்.
இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை